ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு நாட்டில் ரோப்பில் வைக்கிற புது டிசைன் பார்ப்போம். 4x4 inches அந்த அளவுக்கு ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். 4 பீஸ் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பீஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 பீஸ்லேயும் வந்து கெட்ட பக்கம், அதாவது ரிவர்ஸ் சைட், பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு எடுத்து ஃபுல்லாக கார்னர்ஸை தையல் போட்டுட்டு அதை அர்க்கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பிடணும். திருப்பினா தான் நமக்கு நேர் பக்கம் நல்ல பக்கம் கிடைக்கும். அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அந்த ஒரு லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டுடுறோம். அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளோட டிசைன் கிடச்சிடும். இன்னொரு பீஸும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அர்க்கட் பண்ணிவிட்டு சென்டராக மட்டும் ஒரே ஒரு டாட் ஓட்டை போட்டு வச்சுருங்க. ஹோல் இருந்துச்சுன்னா நம்ம ரோப்பை உள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் நம்ம இன்னொரு டிசைன் வைக்கிறதுக்காக, நார்மலாக நம்ம வைப்போம் இல்லையா குஞ்சு மாடல், அது வைக்கிறதுக்காக நான் இன்னொரு சாரீலேருந்து 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ வைக்கிறேன் உங்களுக்கு. இதை யூஸ்வலாக நம்ம வைக்கிறது தான். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்னோட இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது மதுரையில் தையல் மிஷின் ரீசேல், அதாவது பழைய மிஷின் வாங்கிறதுக்கும் இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேஸ், நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, அங்கே போய் ரொம்ப சீப்பான காஸ்ட்டுக்கு சூப்பரான தையல் மிஷின் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். மதுரை மக்களாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த 2 கொஞ்சம் பீஸையும் நம்ம நாட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சென்டர் உள்ள ஹோல் போட்டிருந்தோம்ல அதில் ரோப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம தையல் போட போகிறோம். அதை ஹாஃப் ஃபோல்டு பண்ணிடணும். ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் அந்த சென்டர் வரப்போ மட்டும் நல்ல ஸ்ட்ராங் தான் தையல் போட்டிங்க அப்படின்னா பிரிச்சுட்டு வராது. அகெயின் ஆஃப் ஃபோல்டு, அதை பாதி பாதியாக மடித்து மடித்து நம்ம ஒரு 3 தையல் அந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான, நான் இன்னொரு ஃபஸ்ட்டு ஒரு ரோப் அங்கே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கொடை மாதிரி அம்பர்லா டிசைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும், குஞ்சம் மாதிரி இருக்கும். ரொம்ப இப்போ எல்லாருமே டிசைனாக வெரைட்டிஸாக நாட் வச்சு தான் போடுறாங்க. நம்மளோட கஸ்டமருக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னோடய கஸ்டமரும் இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் அடுத்த அடுத்த தடவை வேறு வேறு டிசைன் வச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கான அழகான டிசைன் கிடச்சிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. அந்த ஜரியில் அந்த கீழே இருக்கிறது வந்து பிளைனாகவும் மேலே இருக்கிறது ஃபுல் பார்டர்லேயும் நமக்கு இருக்கிறதுனால அந்த டிசைன் வந்து ரொம்ப லுக்காக ஹைஃபையாக இருக்கும். நீங்கள் எல்லா சாரிலையும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாக, ரொம்ப லுக் வைஸ் அதை பார்க்குறதுக்கு இது எங்கே தைச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஒரு வீடியோ, அந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே போய் அந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூவை எனக்கு மெசேஜாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் இது. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.